வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்குது அருண் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கடை. இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி டவுனில் தேரடியில் சுபாஷ் சந்திரபோஸ் மார்க்கெட் அந்த சந்தையினுடைய கார்னரில் இருக்குது. பக்கத்தில் சங்கிலி பகதார் கோவில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, 90s கிட்ஸுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு புரளியை கிளப்பிட்டுருக்காங்களே சில மிட்டாய்கள். இது வந்து 100 ஆண்டு காலமாக நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தில் இருக்குது. எளிமையான கிராமத்து பிள்ளைகள் இப்போவும் தங்களுடைய லாலா கடை மிட்டாயாக பார்க்குறது இந்த விஷயத்தான். இங்கே இருக்கிற மிட்டாய்களை எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, சிகரெட் மிட்டாய் இருக்குது. சிகரெட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் அப்படி வாயில் வச்சுட்டு அப்படி ஊதுற மாதிரி ஊதிட்டு. அப்புறம் குச்சி மிட்டாய், அனிமல் மிட்டாயின்னு இருக்குது. விதவிதமான அனிமல்ஸ், அந்த அனிமல் மாதிரியே கலரிங் கொடுத்து மிட்டாய் இருக்கும். அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது, சின்ன ஆப்பிள் மாதிரி இருக்குது. அந்த மூடியை திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஜீரக மிட்டாயிலேருந்து சின்ன புளிப்பு மிட்டாய், விதவிதமான விஷயங்கள் இருக்குது. லிப்ஸ்டிக் மிட்டாய், அப்புறம் மோதிர ஜிண்டா. ஒரு மோதிரம் இருக்கும், ஒரு வில்ல இருக்கும், அதை சுற்றி ஒரு மோதிரமும் வச்சுருப்பாங்க. இலந்த பழ பொடி, அப்புறம் இலந்த பழ பேஸ்ட்டு, அப்புறம் குட்டி மஸ்கத் அல்வா, அப்புறம் சாதாரண அல்வாவில் மிட்டாய் சின்னதாக சதுர சதுரமாக இருக்கும். வழக்கம் போல் கடலை மிட்டாய், மணிலா மிட்டாய், தேங்காய் மிட்டாய், மைசூர் பா, ரவா லட்டு, எள்ளு மிட்டாய், பொறி உருண்டை, பொறி கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, தேன் மிட்டாய், பொறி மாவில், சாரி பொறி கடலை மாவில் வந்து ஒரு மிட்டாய், ரவுண்டு பர்பி, இப்படி நிறைய விஷயம், குட்டி முறுக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற கிராமங்களில் கிடைக்கக்கூடிய மிட்டாய். இது ஒன்று 90s கிட்டுக்குள்ளது இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபா காத்தாடி மிட்டாய், அதுக்கப்புறம் ஆப்பிள் மாடல் சொன்னேனே அதுலேயே விதவிதமான மாங்காய் மாடல் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனிகள், ஓகே கம்பெனியுடைய குக்கரை மாதிரி ஒரு விஷயம், அதெல்லாம் 1 ரூபா 2 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிராமத்துலேயும் நின்று பார்த்திங்கன்னா இது மாதிரியான மிட்டாயெல்லாம் தொங்கிகிட்ருக்கும், அழகு காட்டும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு வேறு உலகம். இதே கடையில் ஃப்ரண்ட்லேயே வந்து அவல் வச்சுருக்காங்க, அதில் கட்டி அவல் இருக்குது, அப்படி லேசாக தகடு மாதிரி அவல் இருக்குது, அப்புறம் சம்பா கோதுமையில், சாரி சம்பா அரிசியில் அவல் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் டேஸ்ட்டு. இதில் அவல் உப்மான்னு பண்ணுவாங்க, நல்ல வத்தல் போட்டு, சொக்க வத்தல் போட்டு உரப்பு சேர்த்து அவல் உப்மா. அதே மண்டவளத்தை வந்து பாகாய் காய வச்சு அதில் ஊற்றுனா, அப்படி வெறும் அவலில் ஊற்றுனா, அப்படி பொதுமாக வச்சு சாப்பிட்டோன்னா அது வேறு டேஸ்ட்டு. இது வந்து எல்லா வீட்லேயும் வந்து ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடிய பண்டம். அப்புறம் பொறி, இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இவர் தான் பாகுபலி, அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. இப்படி குட்டி குட்டி கடைகளுக்கெல்லாம் பாக்ஸ் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற அந்த 90s கிட்டுக்குள்ள மிட்டாய் தான் அதில் இருக்குது. இதில் பாருங்கள், அழகான காரச்சேவு, இந்த கேக் ஐட்டம் எல்லாமே வந்து வில்லேஜில் தயாராகுது, அது அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பால்கோவா, இதெல்லாம் வந்து இது சுத்து மிட்டாய், இது விதவிதமான தட்டை, குட்டி தட்டை, சிப்ஸு, இதெல்லாம் வெவ்வேறு கிராமங்கள்லேருந்து வருது. அது ஒரு வில்லேஜ் தயாரிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மிட்டாயை வாங்குறதுக்காக எத்தனையோ குழந்தைகள் அவங்க கடை முன்னாடி காத்துட்ருக்கு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸு, இந்த முறுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு காரசாரமாக இருக்கும். மைசூர்பா வந்து கடையில் உள்ள மைசூர்பா ஒரு மாதிரி இருக்கும், இந்த மைசூர்பா வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ரவா லட்டு, இன்னொரு அல்வா பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் நீங்கள் இருட்டு கடையில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு அல்வா. பொறிகடலை லட்டு, இதெல்லாம் அப்படி பாக்ஸோடு வாங்கி வீட்டில் கொண்டு வைங்க, பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும். சொல்ல மறந்துட்டேனே, இந்த ஜூஸ் பெரிய ஐட்டம் பேக்கரி கடையோட சீப்பாக கிடைக்கும், ஏன்னா குழந்தைகளுக்கானது இல்லை, அதனால் சுத்தமாக தான் தயார் பண்ணி வைக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஆரஞ்சு மிட்டாய், நாக்க விறுவிறுன்னு இழுக்கிற சூட மிட்டாய். தேங்க்யூ.